ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா இந்தியாவில் நடந்துகிற ஒரு சோகமான சம்பவம் பற்றி தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ நியூஸுக்குள்ளே போவோம். அப்படின்னா இந்தியாவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் உள்ள சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் என்ற தனியார் பள்ளி ஒன்று இருந்திருக்கு. அங்கே ஸ்ரீமதி என்ற 12 வகுப்பு மாணவி படித்து வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாணவி கடந்த 13 விடுதியின் 2 மாடியிலேருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக ஸ்கூல் தரப்பில் இருந்து அந்த அம்மாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு அந்த பொண்ணு தன்னோட கைப்பட ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் 2 நேம் மென்ஷன் பண்ணி இந்த 2 நான் நல்லா படிக்கலைன்னு எல்லார் முன்னாலேயும் ரொம்ப அசிங்கமாக என்னை திட்டாங்க, அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருந்ததாக போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு பதறிடிச்சு அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது அந்த பொண்ணோட உடல் மொச்சரியில் தான் இருந்திருக்கு. அந்த அம்மா அந்த அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலும் 2 கவனிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அந்த பொண்ணோட அம்மா தன்னோட பொண்ணுக்கு தலையின் பின்பகுதியில் அடிபட்டிருக்கு அண்ட் வயிறு நெஞ்சு பகுதியிலையும் அடிபட்டிருந்ததை கவனிச்சிருக்காங்க. தற்கொலை பண்ணுறவங்களுக்கு முதல்ல கால் அல்லது கையில் தானே அடிபட்டிருக்கும். ஆனால் இந்த பொண்ணுக்கு அங்கே எதுவும் அடிபடலை, பின்தலையிலையும் மற்றும் வயிறு நெஞ்சு பகுதியிலையும் தான் அடிபட்டுருக்குது. இந்த இடத்துல நாங்கள் ஒன்று நோட் பண்ணி ஆகணும். என்னென்னா உயிரோடு அல்லது சுய நினைவோடு இருக்கிறவங்க கீழே விழும்போது எப்படியுமே இடையில் வரும்போதே அவங்க ஆட்டோமேட்டிக்காக கை அல்லது கால் தான் முதல்ல நிலத்தில் படுற மாதிரி தான் விழுவாங்க. ஸோ அங்கே தான் பெரிய அடியும் பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பொண்ணுக்கு பின்தலையை மற்றும் வயிறு அண்டு எதிர் பக்கத்தில் தான் அடிபட்டுருக்கு. அதாவது யாராவது அந்த பொண்ணை உயிர் போனதுக்கு அப்புறம் தூக்கி போட்டால் எப்படி அடிபட்டுருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கு அந்த பொண்ணோட காயங்கள். அதனால் அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் அதிகமாகி தன்னோட பொண்ணு தற்கொலை பண்ண மாட்டாள், வேறு என்னமோ நடந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணோட கூட படித்த பிள்ளைகளோட பேசி பார்ப்போம்னு அந்த பிள்ளைகளோட பேச முற்படும்போது யாரும் அவங்கள அந்த பிள்ளைகளோட பேசவே விடலை. இது வந்து அந்த அம்மாவுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அந்த லெட்டரில் பேர் குறிப்பிட்டிருப்பிருக்க ஆசிரியர்களை அரெஸ்ட் பண்ணியாச்சா என்ற கேள்வி வரும்போது போலீஸ் முன்னுக்கு பின் முரணான தகவல்களையே கொடுத்துருக்காங்க. அதாவது அரெஸ்ட் பண்ணியாச்சான்னு கேட்கும்போது ஆமாம் அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை நான் பார்க்க முடியுமா, பார்த்த நேரில் நான் கேட்கணும் என்னாச்சு என் பொண்ணுக்குன்னு அந்த அம்மா கேட்கும்போது இல்லை இல்லை அவரை நீங்கள் பார்க்க முடியாது, அவர் உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு பெத்த பொண்ணை பறிகொடுத்த அம்மாவுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லாமல் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க போலீஸ் தரப்பில். அந்த அம்மா அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பள்ளி வாசல்லையே இருந்திருக்காங்க. என்னோடய பொண்ணு இறப்புக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொடுத்த கேஸ் நாளைக்கு, அதாவது 18/7 வந்து நாளைக்கு தான் விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு வர இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு 17 இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கலவரம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த கலவரத்தினால் 500,000 பெறுமதியான சொத்துக்களும் நாசமாக்கப்பட்டிருக்கு அண்ட் அந்த பாடசாலையும் தீ வைக்கப்பட்டு இருந்த மிக முக்கியமான ஆவணங்கள் யாவுமே அழிக்கப்பட்டிருக்கு அண்ட் பாடசாலையின் சொத்துக்கள் எல்லாமே நாசமாக்கப்பட்டிருக்கு. இந்த மிகப்பெரிய வன்முறை சம்பவமானது அந்த இடத்துல 144 என்ற சட்டமே அமுல்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த சம்பவத்துக்கும் அந்த பொண்ணோட குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அம்மா அறிக்கை விட்டுருக்காங்க. நாளைக்கு இந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு வர இருக்கிறதால எல்லா மக்களுமே, ஒட்டுமொத்த இந்தியா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து இந்த கேஸை மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம இலங்கையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மக்கள் யாருமே வன்முறையை அவர்களாகவே கையில் எடுக்கவில்லை.
அதனால தான் நாங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை அடைய முடிஞ்சது. அதே மாதிரி எங்கள் தாய் நாடான இந்தியாவிலையும் வன்முறையற்ற முறையில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு ஸ்ரீமதி வழக்கில் நியாயம் கிடைக்க அனைவரும் போராட வேண்டும் என்பதுதான் எங்களோட விருப்பமும். நாளைய நீதிமன்றின் நியாயமான விசாரணை மற்றும் தீர்ப்புக்காக நாங்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி உறவுகளே.